வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஆதியில் இருக்க மனிதர்கள் உருவானதுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு இருக்க அனைத்து தகவல்களும் ஒரு மெமரிக்குள்ளே இருக்குது. அந்த மெமரி எங்கே இருக்குது ப்ரோ? அங்கே தான் இருக்குது. அதை நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடம் தான் இருட்டு. பகுதி 4. இந்த 4ல் என்ன விஷயம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த மூன் மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு இன்ஜினியரிங் எங்கேயுமே இல்லை அப்படின்றாங்க. என்ன விஷயம்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூன்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போதும் இது நம்ம மூணுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியுது, பல வித்தியாசங்கள் தெரியுது, இது சிமிலராக இல்லை அப்படின்றாங்க. நம்ம கண்டுபிடிச்ச செயற்கைக்கோள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எங்கே போய் தேடி பார்த்தாலும் அந்த செயற்கைக்கோளை விட வித்தியாசமான விசித்திரமான ஒரு விஷயம் மூன். இதை பற்றி நம்ம இன்னும் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மூன் ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி மூன் சம்மந்தப்பட்ட ஒரு அவங்க செய்ய போகிறாங்க, அதுக்கெல்லாம் ஆயத்தம் ஆயிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விஞ்ஞானிகள்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிலவு பூமியை விட 800,000 ஆண்டு பழமையானதான். 800,000 ஆண்டுலாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சாதாரணமாக நீங்கள் சொல்லுமா யுகக்கோட்பாடு அந்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த 800,000 ஆண்டு பழமையானதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம்னாச்சும் யோசிச்சு பாருங்கள். பூமி சிதஞ்சு ஒரு மேக்மாவாக இருக்கும் போது நிலவு வந்துடுச்சு. அப்போ அவங்க உட்காந்துக்கிட்டு கட்டம் வச்சிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் வரும், அதெல்லாம் பயங்கரமாக பிரமிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே கூட்டி போகிற மாதிரி இருக்கும். அடுத்த பகுதியை பாருங்கள்.